हेलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इन्नीकी नम्ब पाक्क पोरदु कुझंदेंगिलुक्कु रोम्ब पिडिच्च मसाला सैंडविच ईवनिंग टी टाइम स्नैक इत नम्ब कुडुक्कलाम नींगे एप्पवुम सेय्र सैंडविच विड इंद मसाला सैंडविच टेस्ट रोम्ब सूपरा इरुक्कुम इत कुझंदेंग साप्पिट्टु मडियुम सेंजि तर सोल्लुवांग இதுக்கு தேவையான பொருட்கள் கெட்டி தயிர் 1 கப் 150 ml ரவை 100 கிராம் 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது 1 பெரிய கேரட்ல 1/2 கேரட் பொடியா நறுக்கினது 1/4 கப் பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை பொடியா நறுக்கின தக்காளி 1 பொடியா நறுக்கின குடமிளகாய் 1/4 கப் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் ஆம்சூர் பவுடர் 1/2 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட் 2 ஸ்பூன் ஒரு பவுல்ல 100 கிராம் ரவை 150 ml கெட்டி தயிர் நறுக்கிய பெரிய வெங்காயம் 2 நறுக்கிய கேரட் 1/2 கப் நறுக்கிய குடமிளகாய் 1/2 கப் நறுக்கிய தக்காளி 1 நறுக்கிய கொத்தமல்லி இலை 1/4 கப் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க இதோட ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் பச்சை மிளகாய் இஞ்சி அரைச்ச பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆம்சூர் பவுடர் 1/2 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க விருப்பப்பட்டவங்க இதோட வேக வச்சு மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க இதோட 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க ஆம்சூர் பவுடர் இல்லாதவங்க 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்துக்கோங்க மைதா பிரெட்லயோ கோதுமை பிரெட்லயோ டொமேட்டோ சாஸை இது போல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்டை சாஸ் மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தவா நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெயோ அல்லது பட்டரோ சேர்த்துட்டு நம்ம மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிற பக்கத்தை டவாவுல சேர்த்துக்கோங்க மசாலா இருக்கிற பக்கம் ஓரளவு பொன்னிறமா ஆனதும் பிரெட்டை திருப்பி போட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெயோ பட்டரோ சேர்த்து பிரெட்டு கிறிஸ்பா ஆகுற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பிரெட்டை டோஸ்ட் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதில் ரவை காய்கறி இருக்கிறதுனால இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அது கருகிடாமல் இருக்கிறதுக்காக லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த கலர்ஃபுல்லான சாண்ட்விட்சை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்